மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மாலை வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஆயுள் மரணம் உயிர்கொல்லி நோய், குணப்படுத்தக்கூடிய நோய். ஆறாம் பாவகம் உயிரை எடுக்கக்கூடிய உயிர்கொல்லி நோய். உயிர்கொல்லி நோய் எட்டாம் பாவகம் தீராத கடன் தீராத நோய். தீரவே தீராதரா, தீரா கடனில் வந்து மாட்டிக்கிட்டேன்ல. தீரா கடன் தீரா நோய், தீராத கடன் தீராத கடன் நோய். வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்துன்னு சொல்லிடுவேன். விபத்து வெட்டுக்காயம், விபத்தில் வெட்டிப்பட்டு அங்கம் ரத்தம் வருது, ரத்தம் வந்து குரூரம் கொடூரம் காயப்படுதல், வெட்டுக்காயம் ஆயுதங்களால் வெட்டுப்படுதல், துப்பாக்கியால் சுடப்படுதல், ஒரு விபத்தில் சிக்கி சின்ன பின்னமாகுதல், இதெல்லாம் எட்டாம் இடம் தான். வெட்டுக்காயம் விபத்து கடன் நோய் வம்பு வழக்கு வெட்டுக்காயம் சண்டை சச்சரவு, அதை தான் வம்புன்றேன். சண்டை யுத்தம் போர் எட்டாம் இடம் தான். இப்போ தான் நிம்மதியாக இருக்கிறோம், அந்த காலத்தில் சண்டை தானே, யுத்தம் தானே நடந்தது. யுத்தம் போர் குற்றம் பணம் பறிகொடுத்தல், வழிப்பறி செய்கிறது வேற, வழிப்பறியால் பணம் பறிகொடுக்கிறது வேற. பணம் பறிகொடுத்தல் பணம் பறிகொடுத்தல் உயரமான இடம் மலை, அதான் உயரமான இடம். மேலிருந்து கீழே விழுதல் மேலிருந்து கீழே விழுதல் அசிங்கம் கேவலம் கேவலம் பயம் இனம் புரியாத மனக்கலக்கம் அஷ்டமச்சனி எட்டு நாளே வந்துடணும். இனம் புரியாத, எதுக்கு பயப்படுறோம்னே தெரியாத, இனம் புரியாத கலக்கம் மனக்கலக்கம். உறவினர் மரணத்தால் வரக்கூடிய துன்பம், இதெல்லாம் எட்டாம் இடம் தான். ரொம்ப நெருங்கினவங்க பாருங்க, எட்டாம் வீடு என்ன தரும்? மேஷ லக்னம் செவ்வாய் எட்டாம் வீடு ஆயுள் மரணம் தீராத நோயை நோயின்னு போடுறேன். நோய் கடன் விபத்து கலக்கம் மேல் கீழ் சுருக்கமாக போடுறேன். தத்துவம் மறைபொருள் ஆன்மீகம் ரத்தம் ரத்தம் சார்ந்தது சிறை சண்டை சண்டை போட்டச்சா சண்டை சச்சரவு அந்தஸ்து குறையிறது கௌரவம் இழத்தல் அதெல்லாம் தானே. அந்தஸ்து கௌரவம் குறைதல் அந்தஸ்து கௌரவம் போகிறது அவமானம் அவமானம் போட்டனா அவமானம் இவ்வளவு போகிறோம்.
இப்போ இந்த கடன் நோய், வம்பு, விளக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, எதிரி எதிரின்னு சொல்லுவேன். எதிரி கூட வேறு மாதிரியான எதிரி தான். சரி, இந்த இடத்துல இங்கே செவ்வாய் என்பவர் என்ன தருவார்? எட்டாம் அதிபதி லக்னாதிபதியாகவும் செவ்வாயும் வருகிறார். செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் என்ன? செவ்வாயினவனை என்ன சொல்லுவேன்? கோபம், சகோதரம், துடுக்குத்தனம், கோபம், சகோதரம், துடுக்குத்தனம், வீரம், வன்முறை, இதெல்லாம் செவ்வாயோடது இல்லையா? வீரம். அப்போ இந்த மேஷ லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி ஆகக்கூடியவர் இவைகளோடு சேர்ந்து இவைகளையும் தரக்கூடியவர். அவர் லக்னாதிபதின்றதை இங்கே மறந்துடுவோம், இங்கே செவ்வாயின்றதை மட்டும் பார்ப்போம். ஏன் லக்னாதிபதின்றது நம்ம முதல்லையே பார்த்துட்டோம், ஒன்றாம் வீட்லேயே பார்த்துட்டோம், இப்போ இங்கே எட்டாம் வீடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கோபம், சகோதரம், துடுக்குத்தனம், வீரம், வன்முறை, சிகப்பு, கட்டிடம், நெருப்பு, யூனிஃபார்ம் சர்வீசஸ் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகள், கட்டிடம், நெருப்பு, மருத்துவம், டக்கு 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 டக்குன்னு அப்படியே செவ்வாயினவன எல்லாம் வந்துடணும். பூமி, ரியல் எஸ்டேட்டு, இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ். செவ்வாய் சனி, மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய பணம் சனி, செவ்வாயின் இன்சூரன்ஸ் அது வேறு, இன்சூரன்ஸு, இது போன்ற அமைப்புகள் அனைத்தையும் இங்கே சனி எட்டில் இருக்கத்தக்க ஒரே ஒரு கிரகம், உயிரோடு எல்லாம் எட்டில் சனி. பாபத்துவம், வேலைக்காரன், எட்டாம் இடத்தை வேலைக்காரன் சொல்லிட்டு எழுதி போடல, ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்டாம் இடம் நல்ல வேலைக்காரன், எட்டாம் இடம் சுபத்துவமான வேலைக்காரர்களால் பணம், திருடி கொண்டு வந்து கொடுக்குற வேலைக்காரன், வேலைக்காரன் திருடி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் 10,000, 100,000 உங்களுக்கு திருடி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் 10,000 எடுத்துகிட்டு போவான். எட்டாம் இடம் சுபத்துவமாக இருந்தா, சனியோடு சேர்ந்து சுபத்துவமாக இருந்தா, அப்போ இந்த இடத்துல சனி ஆயுள், வேலைக்காரன், துக்கம், துயரம், கடன், நோய், தடை, தாமதம், இருட்டு, சோம்பல், தன்னம்பிக்கையின்மை, எல்லாம் சனியோடது. கெட்டது, எல்லாம் கெட்டது, அவ்வளோதான் சனி. இங்கே மட்டும் குருவோடு சேரும்போது ஆன்மீகம், எல்லாம் கெட்டது, குருவோடு சேரும்போது மட்டும் ஆன்மீகம். எட்டுக்கு எட்டில் சனி மறைகிறார், இருக்கக்கூடாது, அவருக்கு அது நட்பு விடுதான், இருக்கக்கூடாது. லக்னத்தில் சனி இருக்கக்கூடாது, ரெண்டாம் இடத்தில் இருக்கவே கூடாது. இங்கே தான் இன்ட்டு கொண்டு வரேன், முத முத ரெண்டாம் இடத்துல இருக்கவே கூடாது, இங்கே தான் இன்ட்டு கொண்டு வரேன். இது வரைக்கும் இன்ட்டு போடலை, 40 மார்க்காவது கொடுத்தேன் செவ்வாய்க்கு. செவ்வாய்க்கு 40 மார்க்காவது கொடுத்தேன், 40 மார்க். எட்டுக்கு ஆறில் மறைகிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார், ஆயினம் லக்னத்தை கெடுப்பார். ரெண்டாம் வீடு வாக்கு தனம், வாக்கு குடும்பம், எல்லாத்தையும் கெடுப்பார். இங்கிருந்து பார்த்து ஆயுளை கெடுப்பார். எட்டில் சனி இருப்பது தீர்க்காயுள், எட்டை பார்ப்பது அற்பாயுள். எட்டில் சனி இருப்பது தீர்க்காயுள். மாணவர்களே, இந்த வார்த்தை எந்த நேரத்திலையும் கவனம் வரணும். சில விளக்க நூல்களில் எட்டை சனி பார்க்குது, சில விளக்கத்தை சில ஜோசியர்களே சொல்லி பார்த்து அதிசயப்பட்டிருக்கிறார். இவரெல்லாம் என்னையா ஜோசியர், எட்டை சனி பார்க்கிறார் தீர்க்காயுள்னுவர், ஜோசியத்தையே உணராதவங்க. மகா ஆழமான பசிபிக் மகா சமுத்திரத்தை விட, ட்ரையானா கஞ்சன் சொல்லப்படக்கூடிய அந்த 10.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஆழத்தை விட ஆழமான சாஸ்திரம் இது. எட்டை சனி, எட்டில் சனி இருப்பது ஆயுள், எட்டை சனி பார்ப்பது அற்பாயுள். 2-6 அவர் இருக்கக்கூடாது. ஆறாம் இடத்தில் 6-8 பலன்களை செய்வார்,
ரெண்டாம் இடத்தில் முழுக்க முழுக்க எட்டாம் இடத்து பலனை செய்வார். ஆகவே சுக்கிரன் காமம் கலத்திரம், பெண் சொகுசு வெள்ளை, வீடு வாகனம், இவ்வளவுதான் பேசிக்கு. எல்லாத்தையும் அவர் இந்த இடத்துலேருந்து இப்படி கொடுப்பார், இவ்வளோதான். சரி, இந்த லக்னம் இங்கே சுக்கிரன் எட்டாம் அதிபதியாக வருகிறார். மூணு டிக், இரண்டு டிக், இரண்டு டிக், மூணு டிக், இரண்டு டிக், உச்சம் மூணு டிக். என்னதான் இருந்தாலும் ஆறாம் இடம் அவருக்கு மறைவு ஸ்தானம் இல்லைன்றதுனால மூணு டிக், இரண்டு டிக், இரண்டு டிக், இரண்டு டிக். பதினொன்றாம் இடத்துல தான் ஒரு டிக்கு குறைப்பேன். இங்கே கூட கேந்திர பலம்ன்றதில் வந்துடுவேன். இங்கே ஒரு டிக்கு, இங்கே இப்போ கூட பன்னெண்டாம் இடம் ரெண்டு டிக். சிம்மத்தில் மட்டும்தான் நான் அவருக்கு மார்க்கை குறைப்பேன். மூன்றாம் இடம் 90 மார்க், 70 மார்க். லக்னாதிபதி சுபராகி வருகிறார், அட்டமாதிபதி சுபராகி வருகிறார், குருவின் வீட்டில் இருக்கிறார், 70 மார்க். திக்பலமாக இருக்கிறார், 90 மார்க். ஐந்தாம் இடத்தில் நட்பாக இருக்கிறார், 70 மார்க். இங்கே கூட 90 மார்க் போடலாம், ஆனால் சனியின் வீடு, 90 மார்க் போடலாம் தான் அந்த இடத்துலலாம். குருவின் வீடாக இருந்தாலும் இங்கே 90 மார்க். துலா லக்னத்திற்கு ஒரு தனி அமைப்பு தான். ஏழாம் இடம் பாவத்துவமாக இருக்கிறார், ஐநா லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார், 8-12 இருக்கிறார், இங்கே 70 மார்க். எட்டாம் இடம் 70 மார்க், 70 மார்க், 70 மார்க். இந்த ஒரு இடத்துல தான் சிம்மத்தில் எரிச்சல் அடைவார். இங்கே கூட கேந்திர பலம், இங்கே 11 இடம். இந்த ஒரு இடத்துல தான் 40 மார்க் கொடுப்பேன். இங்கே நீச்சமாக இருந்தாலும் 70 மார்க் கொடுப்பேன். 12 இடம் அவருக்கு நல்ல இடம், அவருடைய நண்பர் வீட்டில் தான் நீச்சம் அடைகிறார். அப்படி ஒன்றும் எரிச்சலை ஏற்படுத்தாத வீடு, பாவத்துவமாக இருந்தால் தான் ஒரு மார்க், இல்லைன்னா அடிச்சிருவேன் டிக். பாவத்துவமாக இருந்தால் சுத்தம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போகும். மிகப்பெரிய அமைப்புகள், எட்டாம் அதிபதி இயற்கை சுவராகி இயற்கை பாபராகி எந்த அமைப்புகளில் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த இடத்துல பலன் சொல்வதற்கு நீங்கள் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். எட்டாம் இடம் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால. சரி, அப்போ தனித்த புதன் தானே, நல்லவன் தானே, ஏன் இந்த மனுஷன் வந்து ஆறாம் இடம் இன்ட்டே போட்டுட்டாரு? எட்டுக்குடையவராகி அவர் ஆறாம் இடத்திலிருந்து தசை நடத்தும்போது கடுமையான பலன்கள். எட்டுக்குடையவராகி ஆறாம் இடத்தில் அமர்ந்து 12 இடத்தை பார்த்து தசை நடத்தப் போகிறார். இயல்பாகவே கெடுதல்களை செய்வார். 6-8-12 வந்துருச்சா? எந்த இடத்திலும் ஜோதிடத்தில் வரக்கூடாதது 6-8-12 ஒரே நேரத்தில். ஒட்டுமொத்தமாக கன்னியா லக்னத்திற்கும் இதே அமைப்பு வருமா? எந்த இடத்துலையும் அந்த 6-8-12 அமைப்புகள் வந்துவிடவே கூடாது. எட்டுக்குடையவன் புதன் ஆறாம் இடத்திலிருந்து 12 இடத்தை பார்க்கிறார், நெகட்டிவ். சுபத்துவம் மட்டுமே விதிவிலக்கு. இந்த 6-8-12 பாவத்துவம், கடுமையான பாவத்துவம், கெட்டது குடி. சனியோடு சேர்ந்து விட்டார், ராகுவோடு சேர்ந்து விட்டார், சனியால் பார்க்கப்பட்டு விட்டார், ராகுவோடு இணைந்து விட்டார், செவ்வாயால் பார்க்கப்பட்டு விட்டார், செவ்வாயோடு இணைந்து விட்டார், சுத்தம். அமாவாசை சந்திர கடுமை. இந்த 6-8-12 மட்டும்தான்